கடைக்கோடி விவசாயிகளுக்கும் அதிநவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் ட்ரோன் மூலம் உரங்கள் தெளிக்கும் பயிற்சி வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார் திருவள்ளுவர். பருவமழை தரும் இயற்கையை எதிர்பார்த்து கடுமையாக உழைக்கும் விவசாயிகளுக்கு பல்வேறு சவால்கள் உள்ளன. அதில் மிக முக்கியமானது ரசாயன உரங்களை பயன்படுத்துவதாக உள்ளது. அதிகப்படியான ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதால் மண்ணின் வளம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. ரசாயன உரங்களை நிலத்தில் தெளிக்கும் போது விவசாயிகளுக்கு ஏற்படும் உடல் நல பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இயற்கை உரமாக நானோ யூரியாவை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. மேலும் இதனை ஆள் இல்லாத விமானம் என்றழைக்கப்படும் ட்ரோன்கள் மூலம் தானியங்கி மூலமாக நிலத்தில் தெளிக்கும் போது மிக குறைவான உர பயன்பாடும் தேவையான இடங்களில் மட்டுமே உரங்களை தெளிக்கும் உத்தியும் ஒரு சேர பயனளிக்கிறது. இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தை கிராமப்புறத்தில் உள்ள விவசாயிகளும் எளிதில் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பினை நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை உருவாக்கியுள்ளது. கடந்த ஒரு வாரமாக சேலம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் யாத்திரையின் ஒரு பகுதியாக சென்னை உர நிறுவனம் சார்பில் 36க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ட்ரோன் மூலம் உரங்களை தெளிக்கும் செய்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் தொழில்நுட்ப நிபுணர் விஷ்ணு. என்னோட நேம் வந்து விஷ்ணு. கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா மண்ணோட வளம் வந்து பாதுகாக்கப்படாது. அதனால நீங்கள் இந்தமாரி கெமிக்கல் இது நானோ யூரியான்றது வந்து ஆர்கானிக்காக நாங்கள் பண்ணி தரதுனால இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரூட் எப்பயுமே ஃபெர்டிலைசர் போட்டோம்னா ரூட் மூலியமாக இருந்தால் தான் அந்த பிளான்ட் எடுக்கும். ஆனால் இந்தமாரி நானோ யூரியா யூஸ் பண்ணுறதால அது போய் லீவ்ஸில் டேரெக்டாக பட்டு லீவ்ஸ்லேருந்து அதோட ஸ்போர்ஸ் மூலியமாக யூரியா எடுத்துக்கிறதுனால மண்ணோட மண்ணோட வளம் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்றதால தான் இதை வந்து ஃபார்மர்ஸ்க்கு புரியுற மாதிரி நாங்கள் சொல்கிறோம். பூச்சிக்கொல்லி மருந்துகள் அளிக்கும் போது ஏற்படும் இடர்பாடுகளை களையும் வகையில் ட்ரோன் தொழில்நுட்பம் அமைந்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் விவசாயி பெருமாள். நாங்கள் வந்து 10-26 உரம் போடுவோம். அது நாங்கள் பக்கெட்டில் அள்ளி தான் போட்டுட்ருக்குறோம். அது வந்து வெயிட்டு ஏதோ மொள்ள மொள்ள ஏதோ கொஞ்சம் போட்டுக்கிட்டுருக்குறோம். அப்புறம் யூரியா பயிர் வந்த வாட்டி ஒரு களை பறிக்கிற டைமில் நாங்கள் போடுவோம். எல்லாம் விவசாய பக்கெட்டில் தான் அள்ளி போட்டுக்கிட்டுருக்குறோம். இந்த மாதிரி டிஸ்ட்லாம் நாங்கள் பார்க்கல. இப்போ பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கும் போது அந்த மூக்களை ஏறினாக்க சளி திம்பலான திம்பல் வருது. நாங்கள் அதனால் வாய் துணி கட்டிக்கிட்டு தான் அடிக்கிறோம். வந்து அடிக்கும் போது வந்து ஃபேண்ட் சட்டை போட்டால் தான் நல்லா இருக்குது. இல்லை அப்படின்னா எல்லாம் பிச்சுக்குது, பிப்பு எடுக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால பரவாயில்ல. ட்ரோன் போன்ற உயர்ந்த தொழில்நுட்பங்கள் கடைக்கோடியில் உள்ள விவசாயிக்கும் தெரியும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டம் சாதித்து காட்டியுள்ளது. சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்.